சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாயடையின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 வரை நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம். முதல்ல மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்ப பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொழுதையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டாக்கா, மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில கடந்த 3 ஆண்டுகளாகவே எல்லா விதமான என்னென்ன சிரமங்கள் இருக்கோ, என்னென்னலாம் அனுபவ பாடங்கள் இருக்கோ, அத்தனை அனுபவ பாடங்களையும் கற்று தேர்ந்தவர்களாக மேஷராசி அன்பர்கள் இருந்திருப்பார்கள். அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் அந்த தொடர்புகள் அல்ல எந்த மாதிரியான இடர்பாடுகள் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில நிறைய சிரமங்கள், அதிலும் குறிப்பா கடன் பிரச்சனை இருந்திருக்கும். அதே போல தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில சங்கடங்கள், தடைகள், இதெல்லாம் கூட மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும். இந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது விலகுமா சாமி அப்படின்னு கேட்டா, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கின்ற 2021 நல்ல விதத்தில் அமையும். எப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்ச நாட்களில் இருந்தே மேஷராசியர்களுக்கு சிரமங்களும் ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நேரம், அதிலும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் பிறக்கின்ற நேரம், உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். மேஷராசிக்கு ராசிநாதன் யாருங்க, 1ஆம் அதிபதியாகும் 8, 1க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் பகவான் மேஷத்திலேயே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்க பிறக்கின்ற இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆண்டாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. எல்லா வகையிலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யும். நீங்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் ஏற்றம் காண வேண்டும், எதெல்லாம் மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஏற்றங்களையும் புதிய முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது மேஷராசி அன்பர்களே. பொதுவா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 மாதங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த நவம்பர் டிசம்பர் பரவாயில்ல சாமி, நாட் பேட், ஓரளவுக்கு எழுந்து வந்திருக்கக்கூடிய அளவுல நாங்க இருந்தோம். கடந்த ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த மாசங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாசம் இந்த நவம்பர் டிசம்பர் வந்து தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில பண தட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நீங்கி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருந்தது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இருந்திருக்கும். அப்ப லாஸ்ட் 2 மந்த் நல்லா இருந்தது. அப்ப அதுக்கு அடுத்ததா பிறக்கக்கூடிய இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். என்னதான் ஆண்டுல முதல் மாதமாக இருந்தாலும் ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. முதல்ல நம்ம தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில் துறை நன்றாக இருக்கும். அது தொழில்துறை, வர்த்தகம், பிசினஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். தொழில்னு சொன்னாலே சிறு தொழிலாகட்டும், பெருந்தொழிலாகட்டும், பெரிய வர்த்தக நிறுவனங்களாகட்டும், பெரிய தொழிற்சாலைகளாகட்டும், இப்படி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரிதான்,
அது சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சாதாரண ஒரு தள்ளுவண்டியில வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் என்று சொன்னாலே அது உங்களுக்கு தான் சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க மனசுல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஜனவரி மாதம் மேஷ ராசிக்கு தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும். அதே போல இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் மேஷராசிக்கு நல்ல உயர்வை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதை எப்படி சாமி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் வீட்லேயே, அந்த வீட்லேயே இருக்கின்ற பொழுது அந்த சுய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்தான பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் அதிகமாக செயலாற்றக்கூடியவர்கள், அதிக திறமை படைத்தவர்கள், அதிகமாக வேகமாக ஓடக்கூடியவர்கள், நிறைய உழைக்கக்கூடியவர்கள், அது எதையுமே செய்து காட்டக்கூடிய திறமை படைத்தவர்கள் மேஷராசி அன்பர்கள். அப்படி இந்த அதிக திறமை படைத்த மேஷராசி அன்பர்களுக்கு வலுவூட்டும் விதமாக அவங்க நிறைய உழைக்க தயாராக இருக்கிறார்கள் மேஷராசி அன்பர்கள். ஆனா அவங்களுக்கான களம் தான் அங்க தயாராக இல்லை. அது இல்லாம தான் இந்த 3 வருஷமா மேஷராசி அன்பர்கள் முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க. தனக்கான காலம் எப்பொழுது வரும், தனக்கான நல்ல நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமா யோசிச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல நேரம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. அப்படிப்பட்ட நீங்க இத்தனை நாட்களாக எந்த களத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த களம் இங்கே உங்களுக்கு தயாராக காத்திருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அப்போ வர்த்தகம் நன்னா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், தொழில்துறை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில்துறையில நித்தம் நித்தம் செய்யக்கூடிய அந்த டெய்லி பிசினஸ், போன மாசம்னா நாங்கள் ஒரு கடை, சாதாரண ஒரு கடை இருக்குன்னா ஒரு 10,000 ரூபா வியாபாரம் பண்ண சாமி, அல்லது வந்து ஒரு 1,00,000 ரூபா வியாபாரம் பண்ண சாமின்னா இந்த இடத்துல அவங்க வந்து நிச்சயமா அது 20,000 வியாபாரமாகவோ அது 1,50,000 ரூபா வியாபாரமாகவோ மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக கடந்த மாதங்களில் செய்ததை விட ஒரு 20-30% நிச்சயமாக கூடுதல் வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாமி வியாபாரம் நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப வியாபாரம் அதிகரித்தால் பிசினஸ் வருமானம் அதிகரிக்கும் இல்லையா? வருமானம் அதிகரித்தால் அப்ப என்னுடைய லாபம்னு ஒண்ணு இருக்குமே சாமி, அந்த லாபமும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது வந்து வீட்டுக்கு எட்டுமா முடியுமா, பாக்கெட்ல போட முடியுமா சாமி லாபத்தை அப்படின்னு கேட்டால் அங்கதான் சிக்கல் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மேஷராசி அன்பர்களுக்கு தீராத ஒரு பிரச்சனையாக கடன் பிரச்சனை இருந்து வருகிறது. ஆமா சாமி, நீங்க கரெக்டா சொல்றீங்க சாமி, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதுவும் கடன் பிரச்சனை எப்படி இருக்குங்க, தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க கொண்டு போய் அடமானம் வச்சிருங்க, பன்னாடி நகை எல்லாம் கடையில இருக்க சாமி, லாக்கர்ல இருக்க சாமி, பேங்க்ல கொண்டு போய் ஜாக்கிரதையா வச்சிருக்க சாமி, நகையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு என்னிடத்துல என்னெல்லாம் உண்டோ, உங்களிடத்துல என்னெல்லாம் அடமானத்துக்கான பொருள் இருக்குமோ அது எல்லா வகையிலும் தொழிலுக்காக, முதலீட்டுகளுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல கொண்டு போய் அடமானம் வச்சிருப்பீங்க. அதுல இருந்து எப்படி எழுந்து வருவது, இதுல இருந்து நான் எப்படி சாமி தப்பிக்கிறது, இதுல இருந்து நான் எப்படி சாமி அந்த கடனை அடைப்பனா? இப்ப மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவா இருக்குன்னா, சாமி இந்த 2021 நான் அந்த கடனை அடைப்பனா, அந்த கடனை அடைச்சி அதுல இருந்து நான் வெளிவருவனா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தாராளமா உங்களுடைய கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். அப்போ மேஷராசினர்கள் என்ன பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே, இதோ நான் தூங்கி எழுந்த உடனே ஒரே நாள்ல விடியற பொழுது அப்படியே மேஜிக் பண்ற மாதிரி கடன் பிரச்சனையை அடைக்க முடியாது. ஆனாலும் நிச்சயமாக இந்த 2021 பிறந்திருக்கக்கூடிய இந்த முதல் மாதத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, கிரக அமைப்புகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுடைய கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சுமைகள் குறைஞ்சிட்டு வரும். கடனை அடைக்கக்கூடிய தகுதி மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும்.
இப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு இன்னொரு கேள்வி வரணும். ஏன்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களே அப்படின்னு தான் நம்ம இது பொது பலன் தான் சொல்றோம். அப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி, மேஷராசி அன்பர்கள் ஒரு 100 கோடி பேர் இருக்காங்க, இப்ப 100 கோடி பேருக்கும் சமமான பலன்கள் வந்துருமா, சமமா எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. வித்தியாசமான பிரச்சனைகள், வித்தியாசமான கடன் சுமைகள் இருக்கும். அப்ப இது உங்களுக்கு பொருந்துமா எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா அங்கதான் நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். உங்க பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பிறப்பு ஜாதகத்துல தற்சமயம் நடக்கின்ற தசாபுத்திகள், அதுல தற்சமயம் நடக்கின்ற கோச்சார அமைப்புகள், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிதான் உங்களுக்கான பலனை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் கடன் பிரச்சனையை பொறுத்தவரையிலே மேஷராசி அன்பர்களுக்கு அடையக்கூடிய அல்லது அழைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகள், எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளாக அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த புத்தாண்டு முதல் மாதம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், இப்போ நான் இதுல இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் 2 கேள்வி கேட்கிறேன். ஒன்னு வந்து இந்த மே மாசம் பார்க்கல ஒரு வேலை போயிருக்கணும், அதாவது இடமாற்றம் ஆயிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இந்த செப்டம்பர் சமயத்துல உங்களுக்கு வேலை போயிருக்கு. கொரோனா டைம்ல கூட நான் நல்லா வேலை செஞ்சுட்டேன் சாமி, ஆனா இந்த செப்டம்பருக்கு அப்புறம் எப்போ ரிலாக்ஸ் பண்ணாங்களோ அப்புறம் தான் எனக்கு வேலை போச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த ஜனவரி மாசத்துல எனக்கு வேலை கிடைக்குமா, நான் ரொம்ப நாள வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க சாமி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை எப்படி சொல்றீங்க சாமி? நீங்க எல்லாரும் தான் சொல்றாங்க வேலை கிடைக்கணும், அது மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. அதுக்கு என்ன அத்தாட்சி, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா உங்க ஸ்தானத்துக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான். உங்க ராசிக்கு 10ஆம் இடம் எதுங்க? மகர ராசி. மகர ராசி அதிபதி யாருங்க? சனி பகவான். அந்த சனி 10க்கும் உடைய 10ஆம் அதிபதி இப்பொழுதுதான் பயிற்சியாகி தன்னுடைய சுய வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறார், பலம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இத்தனை நாள் அங்கெல்லாம் அங்கங்க பக்கத்து வீடு தேய்த்த வீடு ஊரெல்லாம் சுத்திட்டு இப்பதான் சொந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் இங்க 3 வருஷம் இருக்க போறாரு. அப்ப என்ன அர்த்தங்க? தொழில் ஸ்தான அதிபதி ஸ்தான பலம் பெறுவதனாலே மேஷராசி என்பர்களே உங்களுக்கு வேலை வாய்ப்பாகட்டும், தொழிலாகட்டும், வர்த்தகமாகட்டும், இந்த வேலை வாய்ப்புகள்ல இருந்து வரக்கூடிய அந்த தடைகள் விலகும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்கா தொழில முன்னேற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், தொழில இடமாற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், வேலை வாய்ப்புகளையும் இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டிலே தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள், மறைமுகமான எதிரிகள் இருப்பார்கள். இது சம்பந்தமா மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மனக்குழப்பமோ அல்லது மனசுல ஒரு சந்தேகமோ சங்கடமோ நிம்மதியின்மையோ இருக்கும். ஆமா சாமி, எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல எனக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து அந்த கம்பெனி விட்டு அவங்க என்ன வெளியே அனுப்பிடுவாங்களோ, அவன் சொல்றது எங்க கேட்டுடுவாங்களோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என் மனசுல இருக்கு சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மேஷராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ எனக்கு இந்த வேலை தப்பிக்குமா சாமி, நான் இந்த வேலையை காப்பாத்திப்பனா, இதில் இடத்துல நான் நிலைச்சு நிற்பேனா, எனக்கு கம்பெனி பிடிச்சிருக்கு ஆனா என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் சரியில்லை, இந்த நிலை மாறுமா? இப்ப என்னுடைய ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெற்றிருப்பதனாலே நல்ல நிலையில் நான் வருவேனா அப்படின்னு கேட்டாக்கா நல்ல நிலையில் வருவதற்கு நல்ல கால நேரங்கள் உங்களுக்கு கைகூடி வருது. இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்துமானு நீங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். இடமாற்றங்கள் உண்டு. அதே போல அடுத்ததா பார்க்கணும்னு சொன்னாக்க இப்ப நம்ம தொழில்துறை நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம், வர்த்தகம் பார்த்திருக்கோம், வேலை வாய்ப்புகள் பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா குடும்பம். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் இந்த மாசம் ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையில மேஷராசி என்பர்களே 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் எங்க வரான்னா, அவரு திரிலோக சஞ்சாரி, சுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர், அவரை வச்சு உங்களுக்கு பலன் சொல்ல முடியாது. ஆனாலும்
அந்த நாலாம் இடத்தை யார் பாக்குறாங்க அப்படிங்கறத வச்சு பலன் சொல்ல முடியும். அப்ப யார் பாக்குறாங்க? சனியும் குருவும் சேர்ந்து தன்னுடைய உச்ச வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். உயர்ந்த நிலையில் அவர் பார்க்கிறார். அப்ப உயர்ந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி என்பர்களே, குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விலகும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விலகும். அந்த குடும்பத்துல இருந்து வந்த மன கஷ்டங்கள், மன வேறுபாடுகள், உறவு பிரிவுகள், இதெல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி அன்பர்களே, அது பெற்றோர்களாகட்டும், பிள்ளைகளாகட்டும், சகோதர உறவு முறைகளாகட்டும், இல்ல அத்தை சித்தப்பா அந்த மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆகட்டும், இந்த மாதிரி உறவு முறைகளில் ஏதேனும் பிரிவுகள் இருந்திருக்குமே, இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி கடந்த காலம் வந்த உறவு முறைகள் விரிசல்கள் கூட இந்த மாதம் ஜனவரி மாதத்துல மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். அடுத்ததா சொல்லணும்னு சொன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை ஏழாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான், ஏழு கூட இவன் எங்க இருக்கிறாருங்க, லாபஸ்தானம் என்று, அதாவது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் குருவுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? அதே போல குரு பகவான் ஒன்பது கூடையவன் நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சுகஸ்தானம் அடிபடல. அப்ப ஏழாம் பாவமும் ஏழாம் பாவ அதிபதியும் சுகஸ்தானத்துல போய் பாக்யஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப என்னங்க சாமி பலன் கிடைக்கும்? கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குறிப்பாக மனைவியாலே உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். மனைவியுடைய அனுசரணை கிடைக்கும். மனைவி மூலமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்கும். அதே போல ஏற்கனவே சண்டை சச்சரவு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமி, ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி நாங்க சண்டை போட்டுட்டோம், நாங்க ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கிறோம், எங்களுக்கு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் கோர்ட்ல இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, பிரிவுகள் இருக்கு, ஹியரிங் வருது சாமி, நாங்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் பொண்டாட்டி அடிச்சிட்டேன், நான் தான் சாமி தப்பு பண்ணிட்டேன், அவரு நல்லது தப்பே பண்ணல அப்படிங்க மனம் திருந்தி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக இந்த வருடம் முழுவதுமே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு சாமி ஒரு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இந்த வருடம் முழுவதும் சாமி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். குரு பகவான் அங்கிருந்து நாலாம் இடத்தை பார்க்கும் வரையில் மேஷராசி என்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த இயரை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி சாமி, பிரிந்துட்டோம், நாம ஒன்று சேர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க, நிச்சயமாக முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது இந்த கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் நீங்க ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எந்த கிரகம் உங்களுக்கு வீக்கா இருந்தது, எந்த கிரகம் காரணமா இருந்தது இங்க பிரியறதுக்கு, நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் பிரிவதற்கு எந்த கிரகம் காரணமாக இருந்ததோ அந்த கிரகத்துக்கான பரிகாரம் பிராயச்சித்தத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சாமி எனக்கு தெரியலங்க சாமி, அப்போ ஒரு முறை உங்க ஜாதகத்தை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் நீங்க போய் பார்த்து நல்லபடியா அதை ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டு நிச்சயமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு ஆரம்பமாக அமையது. கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணத்துல தடைகள் இருந்து வந்திருக்கும். பையனுக்கு 28 வயசாக சாமி, 30 வயசாக சாமி, 38 வயசாக சாமி, பொண்ணுக்கு 34 வயசாகுது சாமி, இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளோட சொல்லும் போது, வரக்கூடிய கஸ்டமர்கள் சொல்லும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த திருமண பாவத்துல திருமண யோகம் ஏன் தள்ளி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்கள கேட்டோம்னா நான் எல்லா ஜோசிரியும் பார்த்துட்டேன், எல்லா பெரிய பெரிய ஜோசிரியும் பார்த்துட்டேன், நான் போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, ஆனாலும் திருமணம் நடைபெறவில்லை. அப்ப என்னங்க அர்த்தம்? இன்னும் சரியான ஜோசியரையோ அல்லது சரியான பிராயச்சித்தமோ சரியான பரிகாரமோ இன்னும் நீங்க செய்யலைங்கிறது தான் அதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே, திருமண தடை விலகக்கூடிய அற்புதமான தருணம். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக மீண்டும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அப்ப அதற்கான முயற்சிகள் நீங்க எடுக்கலாம். பொண்ணு பாக்குறது, புள்ள பாக்குறது, பொருத்தம் பாக்குறது, பொண்ணு வீட்டுக்கு போறது, கை நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க தாராளமாக முன்னெடுக்கலாம். இந்த மாதம் செய்யலாமா சாமி? மார்கழி மாதம் பதினஞ்சாருக்கே அது கவலையே பட வேணாம். தை உங்களை நோக்கி தை மாசம் வந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க மார்கழி மாசத்தை கணக்க, மார்கழி முடிய போகுது, தை வரப்போகுது, நல்ல நேரம் பிறக்க போகிறது. ஆக இந்த பிறந்திருக்கிற இந்த ஜனவரி புத்தாண்டே உங்களுக்கு நல்ல நன்மையை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்ப திருமண யோகம் உண்டு. அந்த திருமண யோகத்தை போலவே மறுமணம், ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆனவங்க, அதில் விதவையா இருக்கக்கூடியவர்கள், அது மாதிரிலாம் மறுமணம் செய்யக்கூடியவர்கள், இந்த மறுமணத்திற்கு கூட இந்த ஜனவரி மாதம் நல்ல அற்புதமான வாய்ப்பை சான்ஸை தருது. இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில மேஷ ராசி என்பர்களே, நீண்ட நீண்ட நாட்களாக எவ்வளவு பிரார்த்தனை, எவ்வளவு பரிகாரம், எத்தனை எத்தனை கோவிலுக்கு போறது, எவ்வளவு சாமியை வேண்டது, எத்தனை தீபங்கள் போடுவது அப்படின்னு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது சாமி, 12 வருஷம் ஆகுது சாமி, இப்படின்லாம் மேடராசி அன்பர்கள் சொல்கின்ற பொழுது, அப்பெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு அனுபவம் ஏற்படுது. அப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யாரு 5ஆம் அதிபதிங்க? சூரிய பகவான். அஞ்சக்கூடியவனும் அதே போல அந்த குழந்தை பாக்கியத்துக்கு காரகனாக விளங்கக்கூடிய குரு பகவான், இவங்க ரெண்டு பேருமே நல்ல நிலைக்கு வருகிறார்கள். சூரியன் எங்க இருக்கிறாருங்க? உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்தது 10ஆம் 9 10க்கு போகிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் சூரியனுக்கு வருது. அப்போ நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி, இதுவே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான், அதுவே பரிகாரம் தான். நீங்க மாத்திரை சாப்பிட்டுதான் குழந்தை பிறக்கணும் இருந்தா அதுவும் ஒரு பரிகாரம், கவலை வேண்டாம். அதே போல எல்லாம் சாமி, நான் ஒரு விரதம் இருந்துட்டு இருக்கேன், நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பரிகாரம் பிராயச்சித்தங்கள் செய்து கொண்டு அதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வழங்குகிறது. குழந்தை பாக்கியம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னு சொன்னாக்கா, கல்வி சம்பந்தப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பொறுத்தவரையிலே முக்கியமான வெளிநாட்டு கல்வி, நம்ம ஒரு எம்எஸ் பண்ணணும் இல்லை ஒரு பெரிய ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும், இதுக்காக நான் வந்து பையனையோ பொண்ணையோ வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு இருக்க சாமி, அங்கேயே எங்க பசங்களுக்கு இடம் கிடைக்குமா? அல்ல உள்ளே நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க சாமி, அல்லது ஒரு +2 படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க. இப்போ மாணவ மாணவிகளை பொறுத்தவரையில் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் தேவை, கவன சிதறல் இருக்கக்கூடாது. அதே போல பயணங்கள் உண்டு. வெளிநாடு போனோம், வெளிநாட்டில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், அந்த காலேஜில் இடம் கிடைக்குமா, இந்த காலேஜில் இடம் கிடைக்குமா, சீட் கிடைக்குமா, இதுக்காக நாங்கள் செலவு பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை, பையனோட ஜாதகத்தை பார்த்து அந்த பையனுக்கு படிப்பு இருக்கா, வெளிநாட்டு கல்வி இருக்கா, வெளிநாடு போனால் அதை நம்பி முதலீடு போடலாமா, திரும்பி ஒழுங்காக இருப்பானா இல்லை திரும்பி வந்துடுவானா, இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல வேண்டும். பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்விக்கான வாய்ப்பு ஓப்பனாகவே திறந்தே, கதவுகள் திறந்தே இருக்குது. நல்ல சூழ்நிலை, கால சூழ்நிலை உங்களுக்கு அனுகிரகமாக அனுகூலமாக இருக்கிறது மேஷராசி அன்பர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்குது. அதே போல குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், இவங்க நிச்சயமா வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் மேஷராசி என்பர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்கள் நம்பி களமிறங்கலாம். நீங்க நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது, உங்களுக்கான காலம் உங்களுக்கான காலமாக கை மாறப்போகிறது அப்படின்னாக்கா, நான் எனக்காக நான் ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கேன் சாமி, எனக்கான எதிர்காலத்தை நோக்கி நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு புதிய பதவி கிடைக்குமா, எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குமா, அல்லது அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குமா, நான் வந்து சீட் வாங்கலாமா, அல்லது நான் அதுக்காக செலவு பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களிடத்திலே இருக்குமே. ஆனால் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஆனால் பணம் செலவு பண்ணலாமா, நான் வெற்றி பெறுவேனா அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். மற்றபடி புதிய பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதோ அல்லது வந்து புதிய பதவிகளை அடைவதற்கோ உழைப்புக்கோ இங்க பஞ்சமே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம் காத்திருக்கிறது, அதில் எந்த விதமான குறைவுகளும் இல்லை. அப்போ செலவு பண்ணலாமா சாமி அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அதே போல நான் ஏற்கனவே அரசியல் தான் சாமி இருக்கேன், நான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறேன் சாமி
ஆனாலுமே கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 2 வருஷத்துல அல்லது இப்போ செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் கூட மேஜராஜுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த டிசம்பர் மாசத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில வம்பு வழக்குகள் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து மாட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6-8 கேது பகவான் அமர்ந்திருப்பதனாலோ 2-12 ராகு அமர்ந்திருப்பதனாலும் இவங்களுக்கு அந்த வம்பு வழக்கு வந்து சேர்வது, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரி சம்பந்தமான வம்பு வழக்குகள் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் சிக்கல்ல மாட்டியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா கவலை வேண்டாம், நிச்சயமாக அதுக்கான பிராயச்சித்தம் பரிகாரம் உண்டு, அதுலேருந்து நீங்க ஈஸியா வெளிவர முடியும், அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் அதிகமான முதலீடுகளை போட்டு அந்த முதலீடுகளுக்கான லாபம் கிடைக்குமா, இது வந்து எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா, அல்லதுக்கான வட்டி கட்ட முடியுமா, போட்ட படத்தை நம்மளால் திருப்பி எடுக்க முடியுமா, அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் வருமா, நீங்கள் சினிமா துறையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான் உங்களுக்காக இந்த ஜனவரி மாதம் கை கொடுக்கும் தேவை உங்களுக்கான புதிய முயற்சி. நீங்க புதிய முயற்சி எடுக்கணும். சாமி நான் முயற்சி எல்லாம் எடுத்துட்ட சாமி, தொடர்ந்து நான் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னு டிசம்பர் மாதம் வரை நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும். ஒரே ஒரு வாய்ப்பாவது, ஒரு சம்பளத்தையாவது, ஒரு நாள் சம்பளத்தையாவது வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி இந்த ஜனவரி மாதம் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு உண்டு. ஆனா இந்த ஒரு நாள் சம்பளம் எனக்கு எப்படி சாமி போறோம் கேட்டீங்க, அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகத்தை நம்ம ரீபூஸ்ட் பண்ணணுமோ அந்த கிரகத்தை தூண்டி விட்டோம்னு சொன்னாக்கா அது உங்களுக்கு நிறைவான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான பிராச்சங்க ராசிகள் போடணுமா, அல்ல அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன நம்ம மாத்தணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கிரகத்துக்கு என்ன சொல்லுதோ கிரகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு, அற்புதமான இந்த மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.